கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போவாங்க. அப்படி அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணோட மனசில் ஒரே விஷயந்தாங்க இருக்கும், என்னென்னா தான் கணவரையும் தான் மாமியாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான். அதே மாதிரி தான் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் ஒவ்வொரு மாமியாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறது இல்லைங்க. வாங்க, ஏன் மாமியார் மருமக சண்டை வருதுங்கிறதையும் அதை எப்படி தடுக்கலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த பொண்ணுக்கு இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. ஆனால் அந்த குழந்தை பெருசாகி கல்யாண வயசை தொடரும்போது அந்த பொண்ணோட மனசில் ஒரு விதமான சங்கட்டம் ஏற்படுமாமாங்க. ஏன்னா இத்தனை நாள் தான் கைக்குள்ளே இருந்த தான் மகன் நாளையிலேருந்து இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமாக போகிறாளேன்னு. இங்கே தாங்க முதல் மாமியார் மருமக சண்டை ஆரம்பிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் தான் மகன் தான் பேச்சத்தான் கேட்கணும்னு நினைக்கிற தாயும், இல்லை என் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேச்சத்தான் கேட்கணுங்கிற ஒய்ஃபும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற இந்த உரிமை போராட்டத்தில் சிக்கிக்கிற ஆம்பளையை தாங்க பாவம். இந்த உரிமை போராட்டத்தை தடுக்க ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. ஒவ்வொரு மருமகளும் தான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம், நம்மளால் எந்த பிரச்சனையும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கணுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க மருமகக்கிட்ட ஒவ்வொரு மாமியாரும் அந்த வீட்டோட விதிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்கணுங்க. அது மூலம் கூட மாமியார் மருமக உரிமை போராட்டத்தை தடுக்க முடியுமாங்க. ஒவ்வொரு மாமியாரும் நினைக்கிற விஷயம் மருமக வீட்டுக்கு வந்த அடுத்த நாளில் இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் மாமியார் கூட சேர்ந்து செய்யணுங்கிறது தான். ஆனால் அது அப்படி இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த அடுத்த நாளில் இருந்த அந்த குழந்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பேச்சை கேட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யுமாங்க. அந்த மாதிரி தாங்க புதுசாக உங்கள் வீட்டுக்கு வர மருமக ஒரு குழந்தை மாதிரிங்க. ஏன்னா உங்கள் மருமக 20 வருஷமாக வேறு விதிமுறைகள்லையும் வேறு உணவு பழக்கங்களையும் வச்சுருப்பாங்க. அவங்க உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு மாறுறக்கு சில நாட்கள் தேவைப்படுங்க. இந்த விஷயத்த ஒவ்வொரு மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வீட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொரு மருமகளும் உங்கள் மாமியார் வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாகவே மாறணுங்க. உங்கள் மாமியார் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நாசுக்காக வெளியே வந்துடுங்க. அதை விட்டுட்டு வீம்புக்கு நாங்கள் நின்று சண்டை போடாதீங்க. அதனால கூட சில சமயம் குடும்பம் பிரியலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் தான் கணவன் தான் தனக்கு உலகம்னு நினைப்பாங்க. உங்கள் கணவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு உங்கள் மாமியார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் கணவர் ஒரே நாளில் ஒன்றும் வளர்ந்துடலீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறக்காக உங்கள் ஹஸ்பண்ட் முழுக்க உங்களுக்கே சொந்தம்னு நினைக்காதீங்க. உங்கள் கணவரோட எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பசங்களுக்கும் அவங்க அம்மா கையில் காஃபி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சின்ன புலத்தனமாக சண்டை போடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, உங்கள் மருமக கொஞ்சமாக வரதட்சணை கொண்டு வந்தான்னு அவளுக்கு பெரிய அளவில் சொத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உங்கள் மருமகளை அடிக்கடிக்க அசிங்கப்படுத்தாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மருமகளும் தனக்கு கிடைச்ச இன்னொரு அம்மான்னு ஒவ்வொரு மாமியாரையும் நினச்சா வீட்டில் பாதி பிரச்சனை இல்லைங்க, முழு பிரச்சனையே முடிஞ்சிடும். ஒவ்வொரு மாமியாரும் தான் மருமக செய்கிற எல்லா தவறுகளையும் மன்னிச்சு அவங்கள தட்டி கொடுத்தா போதுங்க. ஒரு சில நாள்லேயே உங்கள் மருமக உங்களுக்கு மகளாயிருவா. ஒவ்வொரு மருமகளும் தான் மாமியார் சொல்கிறது கேட்டு நடந்தால் உங்கள் மாமியார் சீக்கிரமாகவே உங்கள் அம்மாவாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் மாமியாரும் மருமகளும் சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா வீட்டில் சண்டையே வராதுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.